வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சை மூச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெரிதும் எதிர்பார்த்த டிஎன்பி எக்ஸாம்ஸ்க்கான அடுத்த ஆண்டு ஷெடியூலை வந்து டிஎன்பிசி தலைவர் வந்து பாலச்சந்தர் வந்து இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டார். வாங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். கொரோனா பேண்டமிக்னால கடந்த 2 வருஷமாக குரூப் 2 குரூப் 4 அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமுமே நடக்கலை. அதனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயில் அனுப்பி டிஎன்பிஎஸ்சிட்ட வந்து எப்படியாவது ஷெடியூல் இந்த வருஷமாவது ரிலீஸ் பண்ணுங்கள், 2022லையாவது எக்ஸாம்ஸ் வைங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா இமெயில்ஸ் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே எதிர்பார்த்த வகையில் இன்றைக்கு காலையில் 11 மணிக்கு செய்தியாளராக சந்திக்கிறதா நேற்றே டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அறிக்கை வெட்டிட்டுருந்தாங்க. அதனாலேயே இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஏதாவது ஷெடியூல் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாணவர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கு காலையில் 11 மணிக்கு அந்த அட்டவணையை பாலச்சந்திரன், அதாவது டிஎன்பிஎஸ் தலைவராக இருக்கிற பாலச்சந்திரன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். அவர் சொன்னதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2022 குரூப் 2 மற்றும் குரூப் 2A இந்த 2 எக்ஸாம்ஸுமே பிப்ரவரி மாதத்துலேயும் குரூப் 4 எக்ஸாம் வந்து மார்ச் மாதத்துலேயும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை அதில் வெளியிட்டிருந்தார். அதே மாதிரியே குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமும் மார்ச் மாதத்துலேயே நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பையும் அதில் வெளியிட்டிருந்தாங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2A 5831 பணியிடங்களும் குரூப் 4 அதுக்கு வந்து 5255 பணியிடங்களும் இருக்குது, அதாவது அவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பை அவர் வெளியிட்டு எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இதோட வேகன்சிஸ் வந்து கூடலாம், அதாவது பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருந்தார். அதே மாதிரியே எக்ஸாம்ஸில் மால் பாக்டீஸை தடுக்கிறதுக்கும் பல நெறிமுறைகளை அவங்க அறிக்கையாக வெளியிட்டிருந்தாங்க. அதுபடி பார்த்தோம்னா நம்ம எக்ஸாமர்ஸ் எழுதுகிற ஓஎம்ஆர் ஷீட்ஸை தனி ஒரு கவர்லையும் எக்ஸாமர்ஸோட டீட்டெயில்ஸை இன்னொரு கவர்லையும் வச்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வினாத்தாள்கள் எல்லாத்தையுமே உடைக்கிற பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டியை வந்து ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ண முடியும், ஒரு தடவை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டால் இன்னொரு தடவை ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சீக்ரெட் கோடு ஒன்று இருக்குது, அந்த சீக்ரெட் கோடு அதை மென்ஷன் பண்ணால் தான் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த விடைத்தாள்கள்லாம் போகிற வேன்லேயும் ஜிபிஎஸ் வச்சு அதை கண்காணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாமே மால் ப்ராக்டிஸை தடுக்கிறதுக்காக அவங்க இந்த வருஷத்துலேருந்து நடைமுறைப்படுத்துகிற ஒரு சிஸ்டம் அப்படின்னே சொல்கிறாங்க. இதே மாதிரியான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை நிறைய தேர்வர்கள் எழுதுறதால இதை கணினி மயமாக ஆக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. இனிமேல் நாங்கள் அதிக பேர் இந்த தேர்வு எழுதினாலும் அதையும் நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வர்றோம், கொண்டு வர்றதுக்கான ஆயத்த வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் ஃப்யூச்சரில் இதுவும் சிஸ்டமேட்டிக்காக ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 2 குரூப் 4 மட்டும் இல்லாமல் சுமார் 32 வகையான எக்ஸாம்ஸை நாங்கள் 2022 நடத்த திட்டமிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த என்னென்ன எக்ஸாம்ஸ் எப்பப்போ எந்தெந்த மந்தில் வருது அப்படிங்கிற மாதிரியான விவரத்தையும் அவங்க ஒரு அறிக்கையாக சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தளத்திலே கூட போய் பார்த்துக்கலாம். எனக்கு கிடச்சதை நான் இங்கே பகிர்றேன், அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ்க்கான அறிவிப்பு வந்து 75 நாள், அதாவது எக்ஸாம் நடக்கிறதுக்கு 75 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் அறிவித்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மாதிரி கொஸ்டின்ஸையும் இந்த தடவை வெளியிட திட்டமிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கு முன்னாடியும் மாடல் கொஸ்டின்ஸை அவங்களே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் என்னென்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மாடல் கொஸ்டின்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ரீசெண்டாக தமிழுக்கு முன்னுரிமை வழங்க மாதிரி தமிழில் எக்ஸாம்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்துச்சு. அதைப்படி பார்த்தோம்னா தமிழில் 40 மதிப்பெண் மினிமமாக எடுக்கணும், எடுத்தால் தான் பாஸு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பும் இந்த எக்ஸாம்ஸ்லேருந்து, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால் இவ்வளோ வருஷமாக எக்ஸாம் இல்லை அப்படின்னு தவிர்த்துக்கிட்டு இருந்த எல்லா மாணவர்களுமே விடாமுயற்சியோடு படித்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வழங்குகிறது உங்கள் பேச்சை மூச்சு. நம்ம இனமே டிஎன்பிஎஸ்சிக்கான பொது அறிவு அதையும் நம்ம வீடியோவில் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதை பற்றி என்ன நடக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லை அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.